எந்த கலர்ல நீங்க சாரி போட்டாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஜுவல்லரி வந்து கண்டிப்பா வந்து மேட்ச் ஆகும். எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம ஷாப்பிங் ரிவ்யூ பண்றப்ப நமக்கே இது தெரியும். பெரிய பெரிய கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மலும் வருது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 299 rupees தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ஹவுஸ் டு ஹோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற ரொம்பவே ரிச் அண்ட் எல்லா ட்ரெஸ்ஸஸ் கூடயும் பர்டிகுலராக கிராண்டாக சாரிலாம் கட்டுறப்ப அந்த மாதிரி மேட்ச் பண்ணுற மாதிரியான ஜுவல்லரிஸ் தான் வந்து இன்னைக்கு ரிவ்யூக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே எக்ஸலண்டான குந்தன் ஒர்க், பீட் ஒர்க்கோடு இருக்கிற ஜுவல்லரி அண்ட் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு எபிசோடில் நம்ம வந்து ப்ரீமியம் குவாலிட்டி லாங் நெக்லஸ் சோக்கர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல்ல வர ஒவ்வொரு ஷாப்பிங் ரிவ்யூஸுக்குமே வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கிவ்அவேயும் கொடுப்போம் அப்படிங்கிறது. ஸோ இந்த எபிசோட்லையும் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கிவ்அவே இருக்குது அண்ட் ப்ரீவியஸ் ஷாப்பிங் ரிவ்யூ எபிசோடோட கிவ்அவே வினரையும் நம்ம இந்த எபிசோடில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்காக ஒரு ப்ராடக்ட்டும் வந்து இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு கிவ்அவே கொடுக்க போகிறோம் அண்ட் நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சட்டப்பட்டு உள்ளே வாங்க. இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூஸை பார்த்துடலாம். நம்ம எபிசோட வெரி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ரொம்பவே அழகா ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கிற ஒரு லாங்கான ஒரு நெக்லஸ் தான். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் பீஸ் தான் அது. ரொம்பவே அழகான பீட் ஒர்க் அண்ட் குந்தன் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ப்ராடக்ட் இது. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹைதராபாதி டிசைன் பேர்ல் பீகாக் லாங் நெக்லஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த முத்துலாம் வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குது அண்ட் கீழே வந்து ஒரு பீகாக், ரெண்டு பீகாக் இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிசைனே ரொம்பவே யூனிக்காக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சூப்பர் குவாலிட்டியில் இருக்கிற வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் ரொம்ப அழகாக இருக்குது. இது நீங்கள் பர்டிகுலராக வந்து பட்டு சாரீ கூடலாம் போட்டுட்டு இல்லை ஹாஃப் சாரீ கூடலாம் இதை நீங்கள் வந்து மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 அழகாக இருக்கும் அண்ட் எனக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல லெங்க்தியான பீட் ஒர்க் தான் இருக்குது, ப்ளஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் ரோப்புமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ இந்த நெக்லஸோடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மலும் வருது. அப்படியே அந்த பெண்டண்ட்டை வந்து ஒரு மினியேச்சர் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக ஜிமிக்கி அந்த மாதிரிலாம் இல்லாம இதுவுமே ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன்ல இருக்கு. ஒரு பீகாக் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான இயரிங் தான். கீழையும் வந்து நல்ல ரெட் அண்ட் கிரீன் கலர்ல வந்து முத்தெல்லாம் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா ஒரு நீட் அண்ட் டீசென்டான ஒரு பீஸா இருக்கும் இது. 449 rupees கண்டிப்பாக இது ஒரு வொர்த் பை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல் க்ரீன் கலர், ஒரு பிரைட்டான ஒரு க்ரீன் கலரில் இருக்கிற ஒரு சோக்கர் செட் தான். இதுவுமே வந்து ரொம்ப 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 ப்ரிட்டியாக இருக்குது. இந்த கலர் வந்து எனக்கு பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இது வந்து பியோரா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து நான் வாங்கினேன். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 399 அப்படின்னு நான் வாங்கினேன். 5 layers of beads இருக்கு. அப்புறம் வந்து ஒரு ரவுண்டான ஒரு பெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெண்டன்ட் இருக்குல்ல நடுவில் இருக்கிற அதே தான், அதில் சின்னதாக வந்து ரவுண்டாக வந்து இதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு நீங்கள் ஒரு க்ரீன் கலர் சாரீ எல்லாம் கட்டுறப்ப இல்லாட்டி ஒரு ஹாஃப் சாரீ அந்த மாதிரிலாம் கட்டுறப்ப வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பீஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி இன்னும் சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்கமான கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எப்படி தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ப்ராடக்ட் நான் வந்து வாங்கினேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் கண்டிப்பாக குவாலிட்டி செம்மையா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த பியோரா அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். பட் இது ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான பிராண்டுன்னு எனக்கு தெரியும். நிறைய ரிவ்யூஸ் நானும் பார்த்துருக்கேன், நிறைய கஸ்டமர் ரிவ்யூஸ் நான் வந்து ஆன்லைனில் சைட்டில் நான் படிச்சிருக்கிறேன். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற பிராண்ட் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்ததுனால நான் வந்து எனக்கு இந்த கலரில் ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால இதை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து இன்னும் ஒரு சோக்கர் வாங்கணும்னு நினச்சேன். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற இன்னொரு சோக்கரும் நான் வாங்கினேன். இது வந்து ஷைனிங் திவா அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து வாங்கினது. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 299 rupees தான்.
எனக்கு அப்பதான் வந்து ஒரு 100 rupees ஓட டிஃபரன்ஸ் வந்து இது ரெண்டுக்குள்ள இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுது. இந்த ஷைனிங் திவாலியும் இதே பர்டிகுலர் பீஸ் உங்களுக்கு கிடைக்குது, பட் 299 rupees கிடைக்குது. ஷாப்பிங் ரிவ்யூ அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து இது என்னடா சீக்கிரமா உட்காந்து பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைப்பீங்க. பட் எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம ஷாப்பிங் ரிவ்யூ பண்றப்ப நமக்கே வந்து தெரியும். நிறைய அலசி ஆராய்ஞ்சு தான் நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் உங்ககிட்ட கொண்டு வரேன் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் வந்து பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து அதே மாதிரியான ஒரு பீஸ் தான். இது வந்து ஒயிட் பீட்ஸ் இருக்குது, அண்ட் இதுலேயே வந்து ஒரு பெண்டன்ட் வந்து பெருசாக கொடுத்துருக்குறாங்க. நல்ல ஒரு கிரே கலர் மாதிரி நான் வாங்கினேன். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ஒரு இங்கிலீஷ் கிரே கலர் மாதிரியான ஒரு கலரில் நான் வாங்கினேன். மற்றபடி இதை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை, பட் ரொம்பவே அழகாக இருக்குது, நீட் ஃபினிஷ் அண்ட் லுக் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டு பர்சனலாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ப்ராடக்டோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் கம்பேர் பண்ணி வாங்கிக்கோங்க. எனக்கு குவாலிட்டி வைஸ் எனக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியலை. ப்ரைஸ் வைஸ் ஒரு 100 rupees ரெண்டு பிராண்டுக்குள்ளேயும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது தான். இப்போ மக்களே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே லாங்காக ரொம்பவே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற ஒரு பிரைடல் டச் இருக்கிற ஒரு லாங் நெக்லஸ் தான். அண்ட் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் எபிசோடோட கிவ்அவே வின்னர் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் எபிசோடில் நான் வந்து ஹேர் ட்ரையர் ஃபிலிப்ஸோட எசென்ஷியல் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டில் இருந்த ஒரு ஹேர் ட்ரையரோட கம்ப்ளீட் ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து கிவ்அவேவாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராடக்டோட அந்த பர்டிகுலர் எபிசோடோட கிவ்அவே வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதா அப்படிங்கிறவங்க தான். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனிதா. இப்போ ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி தெரியும், akigauri88@gmail.com. இதுதான் என்னோட இமெயில் ஐடி. உங்களோட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் இன்ஃபோவை கண்டிப்பாக வந்து இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து அனுப்புங்க. உங்களை கண்டிப்பாக நான் கால் பண்ணி பேசிட்டு உங்களோட கிவ்அவே ப்ராடக்டையும் உங்களுக்காக நான் அனுப்பி வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூவை கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் காட்டுற மாதிரியே இதுதான், இது ஒரு சூப்பர் குவாலிட்டியில் இருக்கிற ரொம்பவே லாங் ஆன ஒரு நெக் பீஸ் தான். ஸோ இதில் வந்து பீட்ஸ் இருக்குது, குந்தன் ஒர்க் இருக்குது, ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எந்த கலரில் நீங்கள் சாரீ போட்டாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஜுவல்லரி வந்து கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகும். இதில் இருக்கிற இந்த பெண்டன்ட் இந்த ஒர்க்லாம் பாருங்கள், நிஜமாகவே ஒரு எக்ஸலண்ட்டான குவாலிட்டியில் இருக்குது. இது கீழேயும் ஒரு சுட்டி மாதிரி ஒன்று தொங்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பீட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுவில் நடுவில் இந்த மாதிரியான ஒரு ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து உங்களுக்கு குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு ரோஸ் கோல்டு மாதிரியான ஒரு கலர் அண்ட் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த முத்தோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்ல லெங்த்தியான ஒரு குந்தன் வேர் நெக்லஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செம்ம லெங்க்தியாக இருக்குது, அண்ட் இதில் வந்து அட்ஜஸ்டபிள் ரோப்பும் இருக்குது. ஸோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியும் வந்து இந்த நெக் பீஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இந்த பெண்டன்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்படியே ஒரு அழகான ஒரு இயரிங்கும் இதோட வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து 739 rupees. 739 rupees கண்டிப்பாக இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலி இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக போகிறீங்க, நல்ல ஒரு கிராண்டான பட்டு சாரீலாம் கட்டுறப்ப இது நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம எபிசோடோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் அதுவுமே வந்து ஒரு சோக்கர் பீஸ் தான். ரொம்ப அழகான சிம்பிள் எலிகண்டான ஒரு சோக்கர் பீஸ். இதை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பட் சொல்லாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ரெண்டு ரோ ஆஃப் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெரிய முத்தாகவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மலும் வருது. இதில் வந்து அதே தான், இதில் இருக்கிற கல் வந்து அப்படியே ஒரு இது மாதிரி ஒரு கம்மல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கீழே ஒரு முத்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 238 rupees கண்டிப்பாக இது ஒரு வார்த் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் இதை போடுறதை விட சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இதை நீங்கள் போட்டு விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல வந்து ஒரு லாங்கான அனார்கலியோ இல்லாட்டி ஒரு பட்டு பாவாடியோ குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டு அலங்கரித்து பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு சோக்கர் பீஸ் போடுறப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடோட கிவ்அவேக்காக நான் வந்து வாங்கின சோக்கர் பீசஸ் தான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ மூணு சோக்கர் பீசஸ் நான் வந்து காட்டினேன். அந்த மூணு சோக்கரில் ஏதாவது நீங்கள் விருப்பப்படுற ஒரு பீஸை தான் நான் வந்து உங்களுக்கு கிவ்அவேயாக கொடுக்க போகிறேன். இந்த எபிசோடோட கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே ரொம்பவே சிம்பிளான விஷயங்கள் தான்.
கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும், இது கீழே உங்கள் அபிப்பிராயங்களை நீங்கள் வந்து கமெண்ட்ஸாக தெரிவிச்சிருக்கணும். இது போக அடிஷ்னலாக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லையும் என்னை வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருக்கணும். ப்ளஸ் இந்த வீடியோவோட ஒரு போஸ்டையும் நான் இன்ஸ்டாகிராம் கீழே போட்டிருப்பேன். ஸோ அது கீழேயும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸை வந்து தெரிவிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுற ஒரு லக்கி வின்னரை தான் நம்ம வந்து கிவ் அவே வின்னராக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அவங்க விருப்பப்படுற அந்த சோக்கரையும் அவங்களுக்கு நம்ம வந்து பரிசாக கொடுக்க போகிறோம். ஹோப் இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் வந்து விருப்பப்பட்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக செக் பண்ணி வாங்கிக்கலாம். மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு ஷாப்பிங் ஹால் ரிவ்யூஸோடு உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.